வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மின்சார நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பயிற்சி இடங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து தனியாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எழுத்து தேர்வும் வந்து கிடையாது, விண்ணப்பிக்க கட்டணமும் வந்து கிடையாது. கல்வி தகுதியில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதற்கான முழு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்லேருந்து பார்த்திங்கன்னா இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா 54 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா பயிற்சி இடங்கள், ட்ரெயினிங் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அரசூர், தர்மபுரி, ஓசூர், கலிவந்தப்பட்டு, காரைக்குடி, மதுரை, நாகப்பட்டினம், புகழூர், சேலம், ஸ்ரீபெரும்புத்தூர், திருவலம், திருநெல்வேலி, திருச்சி, தூத்துக்குடி, உடுமலைப்பேட்டை, இத்தனை இடங்கள் பார்த்திங்கன்னா ட்ரெயினிங் கொடுத்துருக்காங்க, லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ், இது சதர்ன் ரீஜன் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் 2, என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ். விண்ணப்பிப்பதற்கான கட்சி தேதி பார்த்திங்கன்னா 31/7/2023. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 54 கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐடிஐ எலக்ட்ரிஷியன் 7, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் 18, டிப்ளமோ சிவில் 9, கிராஜுவேட் சிவில் 3, கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல் 17, டோட்டலாக பார்த்திங்கன்னா 54 வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்குன்னு. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் பார்த்திங்கன்னா ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் ட்ரேடு முடிச்சிருக்கணும். ஸ்டைபண்ட் பார்த்திங்கன்னா 13,500 தராங்க. டிப்ளமோ சிவில் பார்த்திங்கன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சம்பளம் பார்த்திங்கன்னா 15,000 தராங்க. டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸ்டைபண்ட் பார்த்திங்கன்னா 15,000 தராங்க. கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல் பார்த்திங்கன்னா பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்திங்கன்னா 17,500 தராங்க. கிராஜுவேட் சிவில் பார்த்திங்கன்னா பிடெக் பிஎஸ் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் சேலரி பார்த்திங்கன்னா 17,500 தராங்க. அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதியில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. இப்போ டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் இங்கே விண்ணப்பித்தால் டிப்ளமோவில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஐடிஐ வந்து படிச்சிருக்கீங்க, ஸோ அந்த தகுதி அடிப்படையில் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஐடிஐயில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. அதுக்கடுத்த டிகிரி லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டிகிரியில் வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் வந்து கிடையாது, இன்டர்வியூ வந்து கிடையாது. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.